அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி. 5 நாடாளுமன்ற தொகுதிகள் போதாது என்றும் 2 சட்டமன்ற தொகுதிகள் கூடுதலாக வேண்டும் என்றும் அதிமுகவிடம் தேமுதிக மல்லு கட்டி வருகிறது. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து சிக்கல் நிலை நீடிக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியான அதிமுகவும் எதிர்கட்சியான திமுகவும் தங்கள் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் திண்டாடி வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே பாஜக, பாமக, புதிய தமிழகம் கட்சி ஆகியவை இடம்பெற்றுள்ள நிலையில் தேமுதிகவையும் இணைப்பதற்கான வேலை நடைபெற்று வருகின்றன. ஆனால் தேமுதிக கூட்டணி வலயத்துக்குள் சிக்காமல் கண்ணாமூச்சி காட்டி வருகிறது. ஆரம்பத்திலேயே அதிமுக கூட்டணியில் இணைய தேமுதிக 12 தொகுதிகளை கேட்டது, பிறகு 9 தொகுதிகளுக்கு இறங்கி வந்தது, அதன் பிறகு பாமகவுக்கு இணையாக 7 தொகுதிகள் வேண்டும் என்று தேமுதிக அடம் பிடித்தது, கூடுதலாக ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் அதிமுக தரப்பில் 5 தொகுதிகள் தருவதாக மட்டுமே வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதனால் தேமுதிக முடிவு எடுக்க முடியாமல் குழம்பி வந்தது. தற்போது திடீரென பாமகவுக்கு இணையாக 7 நாடாளுமன்ற தொகுதிகளை தரத்தான் நீங்கள் மறுக்கிறீர்கள், அதற்கு பதிலாக 5 நாடாளுமன்ற தொகுதிகளையும் 2 சட்டமன்ற தொகுதிகளையும் தாருங்கள் என்று தேமுதிக புதிய வேண்டுகோளை வைத்து வருகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் விரைவில் இடைத்தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த தொகுதிகளில் இருந்து 2 தொகுதிகளை குறிப்பிட்டு தேமுதிக கேட்டு வருகிறது. தேமுதிகவின் புதிய நிர்பந்தத்தால் அதிமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது. எப்படியும் பிரதமர் நரேந்திர மோடியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் 6 தேதிக்குள் கூட்டணியை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருப்பதால் தொடர்ந்து தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதற்கிடையில் இன்று தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேமுதிக யாருடன் கூட்டணி என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மாலைக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.